Hi, hello and welcome back to my channel, Sai Kavin Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணலனா வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை click பண்ணி மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க bell icon-ஐ click பண்ணி allங்கற ஆப்ஷனை select பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்திருக்கேன பாத்தீங்கன்னா பாடியில இருக்கிற தி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ். Friends, Navaratri start ஆக போகிறதுனால உங்க வீட்ல கோலு வைக்கிறீங்க அப்படினா கோலு வைக்கிறதுக்கான preparations-லாம் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. கோலு பொம்மையெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல இந்த வருஷம் அதாவது 2020ல நவராத்திரிக்காக என்னென்ன ஸ்பெஷலான கோலு பொம்மைகள் வந்திருக்குங்க தான் இந்த ஷாப்பிங் ஹால் வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்ல டோட்டலா 9 ஃப்ளோர்ஸ் இருக்கு. அதுல 8th ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரிக்காக எக்ஸ்க்ளூசிவான கோலு பொம்மைகள் அவங்க சூப்பரா எக்ஸிபிட் பண்ணி வச்சிருக்காங்க. Friends, மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த vlog உங்களுக்கு ஒரு நல்ல visual treat-ஆ இருக்கும். Friends, இந்த கோலு பொம்மைகள் பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸாவும் நிறைய வச்சிருந்தாங்க. அதே மாதிரி கோலு செட்டாவும் நிறைய வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு தீம் வெச்சு அதுக்கு வந்து செட், இப்ப கல்யாண செட், கிரிக்கெட் செட்னு உங்களுக்கு தனித்தனியா அவங்க வந்து செட்டாவே வச்சிருந்தாங்க. இல்ல அப்படினா நீங்க சிங்கிள் பீஸா வெச்சு உங்களுக்கு பிடிச்ச தீம்ல, உங்களுக்கு பிடிச்ச கான்செப்ட்ல நீங்களே உங்க own ஐடியால அழகா வந்து கோலு பொம்மைகளை வந்து வாங்கி உங்களுக்கு பிடிச்ச கான்செப்ட்ல நீங்க வந்து தீம் ஃபார்ம் பண்ணி செட் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ரோல கோலு பொம்மைகள் எல்லாமே வந்து பீங்கான் மெட்டீரியலால செய்யப்பட்டது தான். அது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பீஸா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா புலி பொம்மை, சிங்கம், ஒரு பாவை வந்து கையில விளக்கு ஏந்திட்டு இருக்க மாதிரியான பொம்மைகள் வந்து ரொம்பவே அழகான டிசைன்ல வச்சிருந்தாங்க. கீழ பாத்தீங்கன்னா பீங்கான் மெட்டீரியல்ல செஞ்ச ரொம்ப அழகான புல்லாங்குழல் ஏந்திய கிருஷ்ணர் பொம்மை வச்சிருந்தாங்க. அதுக்கும் பக்கத்துல பீங்கான் மெட்டீரியல்ல செய்யப்பட்ட பெருமாள் வச்சிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் விளக்கோட வச்சிருந்தாங்க. அதுக்கும் பக்கத்துல பாத்தீங்கன்னா அன்னபட்சி, விநாயகர் சிலை, சிவன் சிலை மாதிரியான பொம்மைகள்லாம் அழகா செகண்ட் ரோல அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. தேர்ட் ரோல பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் சிலை, குபேரன், அதுக்கப்புறம் துளசி மாடம், விளக்கு, கிளி, டால்பின், அன்னபட்சி இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த அன்னபட்சிலாம் பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுமாதிரி சிங்கிள் பீஸ் வந்து 76 ருபீஸ் தான். பார்க்கவே ரொம்பவே யூனிக்கான ஒரு டிசைனாக இருந்துச்சு. அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியான க்யூட்டான பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷு இந்த மாதிரியான பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா திராட்சை கொத்து மேலே உட்காந்துருக்க மாதிரி, பூ மேலே உட்காந்துருக்க மாதிரி ரொம்பவே குட்டியாக டிசைன்ஸ்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரச மரத்து விநாயகர் வச்சுருந்தாங்க. அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அந்த கலர். அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வச்சுருக்க பீங்கானில் உள்ள ப்ரௌன் கலர் விநாயகர் பொம்மைகள் இந்த மாதிரி அழகான டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அழகான மதுரை மீனாட்சி அம்மன் சிலை கூட வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் பீங்கானால செய்யப்பட்ட பாவை, விளக்கு, லிங்கம் இந்த மாதிரியான குட்டி பொம்மைகள் கூட வச்சிருந்தாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா செட்டியார் பொம்மை, கல்யாண செட்டு இந்த மாதிரியான பொம்மைகள் வச்சிருந்தாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மர், பெருமாள், கிருஷ்ணர்னு நிறைய கோலு பொம்மைகள் விதவிதமாக வச்சிருந்தாங்க. கீழே சொன்ன இந்த பீங்கான் விநாயகர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து விளக்கோட வச்சிருக்கிறதுனால நம்ம தேவைப்பட்டால் அதில் கோலு பொம்மைகளில் வச்சு நம்ம விளக்கும் ஏற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி விளக்குடன் கூடிய சிவலிங்கம், பெருமாள் சிலைகளும் நிறைய வச்சிருந்தாங்க. இதோட பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டியோட இருக்கக்கூடிய பசு, காளை, யானை பொம்மை இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் விதவிதமாக வச்சுருந்தாங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா செட் பொம்மைகள் நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 910 ருபீஸ். இதுக்கும் கீழ் ரோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தத்ரூபமான கிரிக்கெட் செட் கோலு பொம்மை வச்சுருந்தாங்க. இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2016 ருபீஸ். இதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காது குத்து செட்டு பொம்மை வச்சுருந்தாங்க. பாருங்கள் இந்த பொம்மையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதாவது தாத்தா, பாட்டி, மாமா மடியில் வந்து இந்த குழந்தை மொட்டை அடித்து காது குத்துற மாதிரி எல்லாம் ரொம்பவே அழகாக வச்சுருந்தாங்க. இது வந்து காது குத்து செட்டு. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரச மர செட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்பவே அழகாக இருந்தது. குட்டி பொம்மைகள் கலர் கொடுத்துருக்க விதம்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கும் அடுத்த உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டலட்சுமி செட் வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் நவராத்திரிக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய செட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செட் தான். அதுக்கும் பக்கத்தில் ரொம்பவே தத்ரூபமாக இருக்கக்கூடிய இந்த செட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண சீர் செட்டு. அதில் உள்ள பொம்மைகளுக்கு கொடுத்துருக்க அந்த கலர் காம்பினேஷன்லாம் ரொம்பவே சூப்பராகவும் அட்ராக்டிவாகவும் இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமால் பல்லாக்கு செட்டு. ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, தத்ரூபமாக இருந்தது. இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1792 ருபீஸ். இதுக்கும் பக்கத்தில் உள்ள கோலு பொம்மை செட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபன் கடை செட்டு மாதிரி ஒரு குட்டி செட்டு போட்டிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு லேடி வந்து இட்லி, தோசையெல்லாம் ஊற்றி விற்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுவுமே இந்த உள்ள பொம்மைகள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் செட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கோயில் செட்டு. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம பார்த்த செட் மட்டும் இல்லாமல் ஜெயில் செட்டு ரங்கமன்னர் செட்டு பாத பூஜை செட்டுன்னு நிறைய கொலு செட் வந்து எக்ஸிபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. கோலு டால்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் 6th ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்னு செப்பரேட்டாகவே ஒரு செக்ஷன் இருக்குதுங்க. இந்த செக்ஷனில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமான சீரியல் லைட் செட்டிங்கோடு இருக்கக்கூடிய சாமி சிலைகள் தான் வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விநாயகர், பெருமாள், முருகன் சொல்லிட்டு நமக்கு விருப்பமான தெய்வங்களுடைய சாமி சிலைகள் வந்து லைட் ஃபிட்டிங்கோடு வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்று ஒவ்வொரு ரேட்டில் இருந்து இந்த மாதிரியான சாமி சிலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம். அதே நேரம் கொலு வைக்கிறப்ப கொலு படியிலையும் இந்த மாதிரியான சிலைகள் வச்சோம் அப்படின்னா லைட்டோடு இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய ரொம்பவே அழகான குபேரன் பொம்மை. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3060 rupees. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் வந்து இந்த செக்ஷனில் வச்சுருக்காங்க. ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான டிசைனாக இருக்குது. பாருங்கள் இந்த டால்ஸ்லாம் எவ்வளோ குட்டி குட்டியாக க்யூட்டான டிசைன்ஸில் இருக்குதுன்னு. இந்த ரோலே பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் சைஸஸில் குபேரன், விநாயகர், புத்தர்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த புத்தர் பார்த்தீங்க அப்படின்னா சைன கோலத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ராதை கிருஷ்ணர் பொம்மைகள் நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பொம்மையோட ரேட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 1751 rupees. இது எல்லாமே வந்து மார்பிள் ஸ்டோனால் செய்யப்பட்டது. இதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கோல்டன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க. இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலையுமே ரொம்பவே யூனிக்கான ஒரு டிசைனில் இருந்துச்சு. இந்த பொம்மைகளோட ரேட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா சைஸ் அண்ட் டிசைன் பேஸ் பண்ணி ஒன்று ஒவ்வொரு ரேட்டில் இருந்துச்சு. இதில் அதிகமாக இருக்கிற பொம்மைகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் சைஸில் குபேரன் பொம்மைங்க தாங்க. குபேரன் பொம்மை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வெரைட்டியில் என்னென்ன சைஸில் வேணுமோ அத்தனையும் இந்த சரவணா ஸ்டோர்ஸில் இருக்குதுங்க. இந்த ராதிகிருஷ்ணோட பொம்மையோட ரேட் என்ன பார்த்தீங்கன்னா 5518 ரூபாய். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் தத்ரூபமாகவும் இருந்துச்சு. இந்த யானை பொம்மை பார்த்தீங்க அப்படின்னா 1x1 இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரியான வித்தியாசமான சிலைகளை வந்து நம்ம கொலுவில் வச்சோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்ஷனில் என்னென்ன பொம்மைகள் இருந்ததுன்னு இப்போ வாங்க டீட்டெயிலாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். இது மாதிரியான சாமி சிலைகள் மட்டும் இல்லாம புத்தர் சிலைகள்னு பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ல வெரைட்டி ஆஃப் சைஸஸ்ல ஷோகேஸ் பீஸ் வந்து இங்க நிறையவே இருந்துச்சு. ஒண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவே செலக்டிவாவும் யூனிக்காவும் இருந்தது. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷோகேஸ்ல வைக்கக்கூடிய குட்டி குட்டி டால்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருந்தது. அது மட்டும் இல்லாம வாட்டர் ஃபவுண்டைன் பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு பெருசு வரைக்கும் வச்சிருந்தாங்க. இந்த சின்ன வாட்டர் ஃபவுண்டைன் பாத்தீங்க அப்படின்னா 1620 rupees. இது வந்து நம்ம கோலு அப்போ வந்து ரிசப்ஷன்ல வச்சோம் அப்படினா பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வாட்டர் ஃபவுண்டைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த வாட்டர் ஃபவுண்டைனோட கொஞ்சம் பெரிய வாட்டர் ஃபவுண்டைன். இது வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து குருவியில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு டிசைன் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரியான குட்டி குட்டியான கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்கு கொலுக்கு வரவங்களுக்கு நம்ம ரிட்டன் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இந்த கோல்டன் கலரில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு. இது மாதிரியான கோல்டன் கலர் ஸ்டாச்சூஸ் மட்டும் இல்லாமல் சில்வர் பெயிண்டிங்கில் உள்ள ஸ்டாச்சூஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஒன்றுமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அடுத்தது இந்த செக்ஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விநாயகரன் குபேரன் பொம்மை தான். இந்த குபேரன் பொம்மை பார்த்தீங்க அப்படின்னா தலையை ஆட்டிட்டு கையில் உள்ள விசிறியை வந்து வச்சு விசிற மாதிரியே இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார் டேஷ்போர்டில் டேபிளில் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து ஆரம்பித்து பெருசு வரைக்கும் வச்சுருந்தாங்க. பாருங்களேன், இந்த பெரிய குபேரன் பொம்மையோட ரேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 603 rupees. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம இதே வந்து கொலு வைக்கிறப்போ வாசலில் வச்சோம் அப்படின்னா வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த க்யூட்டான குட்டி விநாயகர் பொம்மையோட ரேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 380 rupees. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னாவே இந்த பொம்மையெல்லாம் நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. இந்த மீடியம் சைஸ் குபேரன் பொம்மையோட ரேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 322 rupees. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நவராத்திரி ஸ்பெஷல் கொலு பொம்மை விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். டேக் கேர், பாய்.